ஹலோ வியூவர்ஸ், பேட்டா மற்றும் விஸ்வாசம் ஆகிய இரண்டு படங்களுக்குமே தொடர்ச்சியாக ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக வருவதால் படக்குழுவினர் பெரும் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். ஜனவரி 10ஆம் தேதி பேட்டா மற்றும் விஸ்வாசம் ஆகிய இரண்டு படங்கள் வெளியாகின. முதல் முறையாக தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் ரஜினி அஜித் படங்களின் நேரடி மோதலால் விநியோகஸ்தர்கள் தயங்கினார்கள். இரண்டு நடிகர்களின் ரசிகர்களுமே சமூக வலைதளங்களில் கடுமையாக போட்டியிட்டு கொண்டனர். இரண்டு படங்களுமே வெளியாகி 4 நாட்கள் முடிந்துவிட்ட நிலையில் இரண்டுமே தொடர்ச்சியாக அவுட்புட் காட்சிகளாக வருகிறது. இதனால் திரையரங்க உரிமையாளர்கள் கடும் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். வெளிநாடு, சென்னை ஆகிய இடங்களில் பேட்ட படத்தின் வசூல் அமோகமாக இருக்கிறது. அனைத்து மொழிகளிலுமே ஒரே சமயத்தில் வெளியாகியுள்ளது பேட்ட. இதர மாநிலங்களில் வசூல் நிலவரம் குறித்து விசாரித்த போது இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளில் படு தோல்வியை தழுவியுள்ளது. கேரளம் மற்றும் கர்நாடகாவில் வெற்றியடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் பேட்ட படத்தின் வசூல் $2 பில்லியன் நெருங்கியுள்ளது. இதோடு வெளியான அனைத்து படங்களின் வசூலை தாண்டி முதலிடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கன்னடா, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட நாடுகளிலும் நல்ல வசூல் செய்து வருகிறது. சென்னை தாண்டி இதர தமிழகத்தில் கிராமப்புற பகுதிகளில் விஸ்வாசம் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. பலரும் குடும்பத்துடன் வந்து படம் பார்க்க தொடங்கியுள்ளதாக திரையரங்கு உரிமையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஒட்டுமொத்த தமிழகத்தின் வசூலை எடுத்துக்கொண்டால் பேட்ட படத்தை விட விஸ்வாசம் தான் முதலிடத்தில் உள்ளது. இரண்டில் எது வெற்றி என்பது விடுமுறை நாட்கள் முடிந்தவுடன் வரும் கூட்டத்தை வைத்துதான் முடிவு செய்ய முடியும். அதுவரை இரண்டு படங்களுக்குமே டிக்கெட் புக்கிங் அருமையாக இருக்கிறது என்று விநியோகஸ்தர்கள் தரப்பு தெரிவித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து திரையரங்க உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள் என அனைத்து தரப்புக்குமே லாபகரமான ஆண்டாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இரண்டு படங்களின் வசூல் நிலவரங்கள் குறித்து சில திரையரங்க உரிமையாளர்கள் தங்களது ட்விட்டர் பக்கத்தில் கூறியிருப்பதாவது, சென்னை குரோம்பேட்டை வெற்றி திரையரங்க உரிமையாளர் ராகேஷ், வெளியான 4 நாட்கள் கழித்து பேட்டை விஸ்வாசம் இரண்டு படங்களுமே சூப்பர் ஹிட் என்பது தெளிவாகிறது. மொத்த சினிமா துறையும் இந்த படங்கள் வசூல் குறித்து மகிழ்ச்சியாக உள்ளது. கிடைக்கும் ஒவ்வொரு தகவலையும் எடுத்து அலசி ஆராய்ந்து எந்த படம் அதிக வசூல் என்று கண்டுபிடிப்பதை விட்டுவிட்டு இரண்டு படங்களையும் பாருங்கள். பிடித்த படத்தை மீண்டும் பாருங்கள். பொங்கல் விடுமுறை மகிழ்ச்சியுடன் செலவிடுங்கள் என்று பதிவிட்டுள்ளார். அதே போல நெல்லை ராம் திரையரங்க உரிமையாளர், திரையில் இரண்டு படங்களுமே அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கின்றன என்பதை நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். பேட்ட விஸ்வாசம் இரண்டுமே எங்களுக்கு வெற்றி படங்கள் தான். மேலும் சென்னை கோயம்பேடு ரோகிணி திரையரங்க உரிமையாளர் தனது ட்விட்டர் பக்கத்தில், கடந்த 30 வருடங்களில் முதன்முறையாக எங்கள் திரையரங்கில் சிறப்பான 4 நாட்கள் வசூலை நாங்கள் பார்த்தோம். விஸ்வாசம் மற்றும் பேட்டை என இரண்டு பிளாக்பஸ்டர் படங்களுமே ரோகிணி திரையரங்கில் பாகுபலி 2 படத்தின் முதல் 4 நாள் வசூலை முந்தியுள்ளன. பிரம்மாண்டமான கொண்டாட்டமான பொங்கல் வாரத்தை எதிர்நோக்கியுள்ளோம். மேலும் GK சினிமாஸ் உரிமையாளர் ரூபன் தனது ட்விட்டர் பக்கத்தில், தலா மற்றும் தலைவர் இருவருமே பாக்ஸ் ஆஃபீஸை ஆண்டு கொண்டிருக்கின்றனர். ஒரு திரையரங்க உரிமையாளராக இரண்டு படங்களுமே அற்புதமாக ஓடிக்கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. நல்ல கதைக்களன் இருந்தால் இரண்டு பெரிய படங்கள் ஒரே நேரத்தில் வெற்றி பெறலாம் என்பதை திரைத்துறைக்கு இந்த படங்கள் எடுத்துக்காட்டாக உள்ளன என்பதை பதிவிட்டுள்ளார். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.